ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனல் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர், சேல்ஸ், சர்வீஸ் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தெரியுது, இன்னைக்கு தமிழின்ஸ் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. எல்இடி டிவி வாங்க போகிறதுக்கு முன்னுக்க ஃபுல்லாக ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னுக்க ரெண்டு மூணு டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ தீபாவளி சீசன் வருது, நிறைய பேர் உங்களோட வீட்டில் இருக்க பழைய டிவியை மாற்றணும், இல்லை புதுசாக வேறு மாடல் டிவி வாங்கணும், அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க. அந்த முடிவு எடுத்து போகிறதுக்கு முன்னுக்க ஜஸ்ட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 21 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஆரம்பத்தில் வால்வு டெக்னாலஜிலேருந்து அதுக்கடுத்து டிரான்சிஸ்டர், ஐசி, இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், சேல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். பட் இப்போ இருக்க டெக்னாலஜியில் நீ என்ன வாங்க போகலாம், எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு சின்ன சஜஷன் தான் கொடுக்க போகிறோம். பட் உங்களோட பட்ஜெட் ஃபஸ்ட்டு, இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000 உள்ள அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 19-24 inch வரைக்கும் தான் வாங்க முடியும். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் பெரிய பிராண்ட், பெரிய பிராண்ட் சொல்கிறது இப்போ சாம்சங், சோனி அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிராண்டில் இப்போ 19-24 அந்த மாதிரி மாடல்ஸ் கிடையாது. அது இல்லாமல் இப்போ பேசிக் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னுங்க ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கா. இப்போ நீங்கள் எந்த சிட்டியில் இப்போ மதுரையோ, திண்டுக்கல்லோ, தேனியோ வாங்குனீங்கன்னா பஸ் லோக்கலில் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டை பொறுத்தளவில் ரிப்பேர் ஆகாமல் ஓடும்ன்றது எந்த ஒரு காரணம் சொல்ல முடியாது. அப்படின்றப்ப அந்த மாதிரி உங்களுக்கு ரிப்பேர் ஆகிறப்ப கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான ஒரு இடம் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் ஒரு லைஃப் லாங் ஒரு 5-10 இயர்ஸு நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு பிராண்டு, இப்போ நிறைய பிராண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நேம்லாம் பிராண்ட் இருக்குது. பட் அந்த பிராண்டோட சர்டிஃபிகேஷன் இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம நிறைய வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஐபி இந்தியா சர்ச், நீங்கள் ஐபி இந்தியா சர்ச்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு பிராண்ட் நேம், எக்ஸாம்பிள் என்னோடய கம்பெனியாக இருக்கட்டும், என்னோடய வேல்ஸே இருக்கட்டும், ஜஸ்ட் வேல்ஸில் போயிட்டு ஐபி இந்தியா சர்ச்சில் கொடுத்து வேல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான பிராண்டிங் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து கிளாஸ் 9 சொல்லுவோம். அந்த கிளாஸ் 9 சூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வேல்ஸ்னு ஆரம்பிச்சிங்கன்னா அதிலே ஒரு 10-50 ஒவ்வொரு பிராண்டு இருந்தால் நிறைய அந்த கொரிஸ் இருக்கும். அதில் நீங்கள் வாங்க போகிற பிராண்டு ரெஜிஸ்டர்டாக இருக்கா. ஏன்னா நிறையா பேர் பிராண்டு சும்மா புதுசாக பிராண்டு உள்ள வந்திருப்பாங்க, சும்மா ஒரு ஏதாச்சும் ஒரு நேமில் ஒரு பிராண்டு போட்டு ஒரு 6 மாதம் விற்பாங்க, சப்போஸ் அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிராண்ட்ஸு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வேல்ஸ் ஆரம்பித்தே 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிராண்டு பார்த்துருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் சீசன் இப்போ தீபாவளி வருதா, தீபாவளிக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பிராண்டு உள்ளே வருவாங்க. சல்லுன்னு வந்து தீபாவளி பொங்கல் சேல்ஸ் இருக்கும், பொங்கல் முடிச்சோடனே டக்குன்னு சேல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா வந்தாங்க போனாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அதுக்கடுத்து நீங்கள் சர்வீஸ் சென்டர் எங்கே கொண்டு போனீங்கனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க போகிற பிராண்டுக்குரிய சர்வீஸ் சென்டர், அதுக்கடுத்து நீங்கள் வாங்க போகிற பிராண்டு ஒரு ரெஜிஸ்டர்டு பிராண்டா, அதாவது இது வந்து ரெஜிஸ்டர்டு பிராண்டாக ரொம்ப நாள் இருக்குமா அப்படின்றதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா உங்களோட சிறிய பணம்னாலும் ஒரு 5000 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த 5000 ரூபாக்குரிய மதிப்பு இந்த பொருள் பெறுமா அப்படின்றதுக்கு தகுதியை பார்த்துட்டு வாங்கணும். அதுக்கடுத்து ஒரு 32 inch அப் டு 32 inch மேலே போகிறப்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது உங்களோட ரூம் சைஸ். இப்போ நீங்கள் உங்கள் வீடு இருக்குது, வீட்டில் வந்து 8x10 இருக்கா ரூமு, இல்லை 10x10 16x10 இந்த மாதிரி உங்களோட ரூம் சைஸ். இப்போ ஆல்ரெடி ரூம் சைஸுக்கான நம்ம வீடியோஸ் கொடுக்கல, இப்போ அடுத்து வர வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களோட ரூம் சைஸுக்கு தகுந்தாப்பில் டிவி எதுன்றதை 1 or 2 days நான் வீடியோஸ் பண்ணுறேன். அந்த வீடியோஸும் பாருங்கள். உங்களோட ரூம் சைஸ், உங்களோட ரூம் சைஸுக்கு என்ன டிவி வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து இன்டர்நெட் இல்லாத ஊரே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நிறைய டிஜிட்டல் வில்லேஜ் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் பிரதமர் மோடி கூட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எல்லா கிராமங்களிலும் இணையதள சேவையை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. மாதிரி அப்படியே இல்லைனாலும் நம்ம இப்போ கிட்டத்தட்ட கிராமங்கள் எல்லா கிராமத்துலேயும் மொபைல் இல்லாமல் யாருமே இல்லை, கண்டிப்பாக எல்லா மொபைல்லையும் இன்டர்நெட்டோடு இருக்கீங்க. ஒரு டிவி வாங்குறப்ப லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு டெக்னாலஜிஸ் ஒரு ஸ்மார்ட் டெக்னாலஜியோட ஒரு டிவி வாங்கினீங்கன்னா
இன் ஃபியூச்சர் இப்போ என்ன நார்மலாக ஒரு டிவி வாங்கினா திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தைங்களோ வந்து என்ன என்னப்பா அது வந்து ஸ்மார்ட் டிவி வாங்க நார்மல் டிவி வாங்கி அந்த மாதிரி ஒரு சஜஷன் இல்லாமல் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் டிவியை பொறுத்தளவில் நீங்கள் அதுக்கடுத்து கவனிக்க வேண்டியது உங்களோட கன்வீனியன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஜியாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், இது பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் கஸ்டமைஸ்டு ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்காக என்னென்னா நம்ம எல்ஜியில் வந்து வெப் ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க, சோனியில் அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்லாம் என்னென்னா இவங்க டிஃபால்ட்டாக ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு ஆப்ஸ் மட்டும்தான் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ண முடியும். டிவி வாங்கினதுலேருந்து நீங்கள் அடுத்த டிவி வாங்குற வரைக்கும் அந்த ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணியோ வேறு எதுவும் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இல்லை இப்போ சோனி எல்ஜி சாம்சங்ன்றப்போ ஒரு குவாலிட்டி, அந்த பிராண்ட் நேம், அந்த பிராண்ட் அம்பாசிடர் அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு அந்த பிராண்டை தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் உள்ள ஆப்ஷன் இப்போ வந்து வந்திருக்கலே லேட்டஸ்ட் ஓஎஸ் இருக்கா, அதில் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் எவ்வளோ, அதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டிவி வாங்குறப்ப லேட்டஸ்ட் ப்ராசர், லேட்டஸ்ட் ஓஎஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை இது தவிர நீங்கள் டிசிஎல், எம்ஐ, வியு இந்த மாதிரி பிராண்ட் வாங்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் இது ஃபுல் ஹெச்டி பேனலா அல்லது 4K. அதுக்கடுத்து ஆண்ட்ராய்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இப்போ கரண்ட்டாக 9, 10, 11 இந்த 3 ஓஎஸும் போயிட்டுருக்கு. இந்த 3 வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் வாங்க போகிற டிவியில் ஆண்ட்ராய்டு என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1 GB இருக்குது, 2 GB இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோமை பொறுத்தளவில் 8, 16, up to 32 வரைக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னாப்பா அந்த ரேம் ரோம் ஸ்டோரேஜ் இது எந்த அளவில் இருக்குது. இதுக்கு அடுத்தலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டாப் மோஸ்ட் பிராண்டே இப்போ சோனியாக இருக்கட்டும், சாம்சங், எல்ஜி இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வாரண்டி தருவாங்க. நிறைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி, 5 வருஷம் வாரண்டி, 4 வருஷம் வாரண்டி இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வருஷம் வாரண்டி யாருனாலையும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம். என்னென்னா 1 இயருக்குள்ளனா உங்களுக்கு 100% சொல்யூஷன் கொடுப்பாங்க. இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போகிறப்ப நிறைய பிராண்டு இதனாலே நெகட்டிவ் சைட்லாம் போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாரண்டியை பொறுத்தளவில் நீங்கள் ப்ராப்பராக இது வரைக்கும் ப்ரீவியஸாக இப்போ இதுக்கு முன்னே சேல் பண்ணியிருப்பாங்க, அந்த பிராண்டு உங்கள் பக்கத்து வீட்லையோ எழுத்த வீட்லையோ உங்கள் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு சின்ன சஜஷன், என்னென்னா இந்த பிராண்ட் வாங்கினியே உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கரெக்டாக இருந்துச்சா அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்திட்டு வாங்கலாம். இது மூலம் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்னென்னா ஒன்று ஃபஸ்ட்டு பிராண்டு, அதுக்கடுத்து வாரண்டி, உங்கள் ஊரில் சர்வீஸ் சென்டர் இருக்கா, ஓஎஸ் ப்ளஸ் வந்து அது ஸ்டோரேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரைஸ் கம்பேரிசன் ஆல்ரெடி நீங்கள் இன்னொன்று நான் மெயினாக சொல்ல வர்றது ஆன்லைன் மேக்ஸிமம் தவிர்க்கலாம். பட் என்னென்னா நானே ஆன்லைனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறேன், சப்போர்ட் மீன்ஸு சர்வீஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் சர்வீஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். பட் ஆன்லைனில் வாங்கிட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நான் வந்து நிறையாவே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். பட் நீ உங்கள் வீட்டிலையோ உங்கள் தெருவுலையோ இல்லை உங்கள் ஊர்லேயோ உங்கள் சிட்டிலேயோ நீங்கள் போய் டிவி வாங்கினீங்கன்னா நாளைக்கு ஒரே இஷ்யூஸு இல்லை ஒரு வாரண்டி சப்போர்ட் பண்ணலை இல்லை ப்ராடக்டில் பிரச்சனை அப்படின்னா தைரியமாக நீ கடைக்காரன்ட்ட போய் என்ன இது நான் வாங்கினேன் இதுக்கு பிரச்சனை இருக்குது நீ சப்போர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லலாம். பட் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே நீங்கள் ஓஞ்சி போகணும். என்னென்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபோன் பண்ணப்போ ஒவ்வொருத்தர் எடுப்பாங்க, ஒவ்வொருத்தர் எடுக்கிறப்ப நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லணும். இது யார்கிட்ட வாங்கினேன், எப்போ வாங்கினேன், எப்படி புக் பண்ணேன், என்ன ப்ராப்ளம் வச்சு, யார் உங்களை அட்டன் பண்ணால், இந்த மாதிரி உங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொன்றுவாங்க. நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்கள் பணத்தை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கு ஆன்லைனில் வாங்குறதுக்கு ஒரு 500 டிஃப்ரென்ஸ் இருப்பீங்க. அந்த 500 டிஃப்ரென்ஸுக்கு நீங்கள் சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட் பிரச்சனை 500 ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் உங்கள் ஊரில் இருக்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சோர்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்குன்றது என்னோடய கருத்து. இல்லை இதில் நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம், ஆன்லைன்லேயும் வாங்கலாம். ஆன்லைன்லேயும் நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு கம்பாரிசனோட வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற பொருளுக்கு ஒரு உத்தரவாதம் ப்ளஸ் உங்கள் பணத்துக்கும் ஒரு கேரண்டியோட ஒரு சேஃப்டியோடு வாங்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம அடுத்து தீபாவளிக்கு முன்னுக்க வேறு எந்த டிவி என்னென்ன ப்ரைஸுன்ற டீட்டெயில்ஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் கொடுக்க காத்திருக்கோம். நிறைய டெக்னிக்கல் ஐடியாஸும் இது தவிர QLED, OLED இது மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி அப்டேட்ஸும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுப்போம்.
தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.